எனக்கு நடக்கிறது கன்ஃபர்மேஷன் பயஸ் வந்து கிடையாது. அதாவது பார்ஷியலி ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ரெட்டு கலர் காரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வெளில இருக்கீங்க அப்படின்னா, இப்போ விண்டோலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு ரெட்டு காரை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேர் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்பாட்லைட் பார்ட்லி இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் கம்பைன்டு வித் சிஸ்டம்ஸ் திங்கிங். ஏன்னா அந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் தான் வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது இப்படி தான் எவால்வ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் சம்திங் தட் கம்ஸ் அவுட் ரெவல்யூஷனரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு தெரிஞ்சு அப்படி யோசிக்கிறனால வர்றது. ஸோ கன்ஃபர்மேஷன் பயஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் மீ, யூ கேன் டெல் மீ அண்ட் யூ கேன் ஆர்கியூ தட் திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன் பயஸ். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எனக்கு சொல்லணும், இல்லை இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி டீப் டைவ் பண்ணுங்கள், இது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். என்னோடய கமெண்ட்ஸில் என்ன தவிர நானே என்ன தப்பு பண்ணுறேங்கிறத தவிர யாரும் எந்த கமெண்ட்ஸும் போடுறது கிடையாது. ரீல்ஸில் தான் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் இல்லைனா ரீல்ஸில் போட்டாலும் நான் பார்ப்பேன், லாங் ஃபார்மில் போட்டாலும் பார்ப்பேன். லாங் ஃபார்ம்னால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருவேன், ஏன்னா ஷார்ட்ஸ் 5-6 போடுறனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏய் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், போ கிளம்பு, பை பை அப்ரசட்டீஸ்.